ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ஸ்ரீராம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் 55 வயதாகிய ஆண் ஒருவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடன் இருப்பதாகவும் அதற்கான ஜாதக ரீதியான விளக்கத்தையும் பரிகாரத்தையும் கேட்டுள்ளார். அதற்கு பிருகுநந்தி நாடி முறைப்படி குருநாதர் சித்தயோகி சிவதாசன் ஐயா மற்றும் சிவகாரீஸ்வரன் ஐயா திருவடிகளை தொழுது அதற்கான பரிகாரத்தையும் விளக்கத்தையும் தர உள்ளோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நம்முடைய சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சமுதாயத்தில் செல்வ செழிப்பாக வளமாக வாழக்கூடிய சிலர் இருக்கிறார்கள். கடன் தொல்லைகளால் மிகவும் அவதிப்படும் சிலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நல்ல செல்வ செழிப்பை வாரி வழங்கும் கிரகம் சுக்கிரனாகும். அதேபோல் கடன் தொல்லைகளை அதிகமாக வழங்கும் கிரகம் செவ்வாய் கிரகமாகும். செவ்வாயைப் போலவே கேது பகவான் செயல்படுவார் என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் நியதி. நாம் நம் வாழ்க்கையில் முழுவதும் கடன் தொல்லையால் கஷ்டப்படுவதற்கான காரணம் முன்ஜென்மத்தின் வினைப்பயனே ஆகும். முன்ஜென்ம வினைப்பயன்களை இந்த ஜென்மத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும் கிரகமானது சனி பகவான் ஆகும். இந்த கர்மக்காரகன் என்று அழைக்கப்படும் சனி பகவானுடன் செவ்வாயோ அல்லது கேதுவோ சேரும்போது அவருடைய வாழ்க்கையில் கட்டாயம் கடன் இருந்தே தீரும். தொழில்காரகன் மற்றும் கர்மக்காரகனான சனி பகவானுடன் செவ்வாய் மற்றும் கேது ஒரே ராசியிலோ அல்லது அதன் பார்வையில் இருந்தாலோ இந்த பலன் கிடைக்கும். சனி கேது மற்றும் சனி செவ்வாய் கிரக சேர்க்கைகள் இருக்கும் நிலையில் நம்மிடம் உள்ள சொத்துக்கள் அனைத்தும் அழியும். பிறர் தயவில் வாழ வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இத்தகைய ஜாதகர்களின் ஜாதகத்தில் இந்த கிரக சேர்க்கைகளை கவனிப்பது மிகவும் அவசியமாகும். நம்முடைய குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். தற்போது அவர் கொடுத்த உதாரண ஜாதகத்தை பார்க்கலாம். மேஷத்தில் ராகு சுக்கிரன், கடகத்தில் சனி செவ்வாய், துலாத்தில் கேது, தனுசில் குரு, கும்பத்தில் சூரியன் புதன், மீனத்தில் சந்திரன். மேஷ லக்னம் மற்றும் மீன ராசி ஆகிய இவருக்கு தற்போது 55 வயது ஆகிறது. பிருகுநந்தி நாடி முறைப்படி இந்த ஜாதகத்தை ஆராயும்போது குரு ஆட்சியாக உள்ளார், செவ்வாய் மீசமாக உள்ளார். குரு மற்றும் சுக்கிரன் ராகுகேதுவின் பிடிகளில் உள்ளனர். இதில் குரு சுக்கிரன் ராகுவின் பிடியிலும் சூரியன் புதன் கேதுவின் பிடியிலும் உள்ளனர். ஜாதகர் பொதுவாக பிறந்த ஊரிலிருந்து வெளியே சென்று வசிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும். ஜீவகாரனான குரு ராகுவின் பிடியில் இருப்பதால் இவர் மிகவும் பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடியவராகவும் மற்றவரின் பேச்சை கேட்காதவராகவும் இருப்பார். இவருக்கும் இவரது மனைவிக்கும் நோய்வாய்ப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது. இவரது தாயாரின் உடல்நிலையும் சொல்லும் அளவிற்கு சரியாக இல்லை. இவரது தாய் மற்றும் தந்தைக்கிடையே ஒற்றுமை கிடையாது. நாம் முழு ஜாதகத்தையும் உற்று நோக்கும்போது நிறைய பலன்களை கூற முடியும். ஆனால் அவர் கேட்ட கேள்விக்கான பதிலை பற்றி ஆராய்வோம். இந்த ஜாதகத்தில் சனி மற்றும் செவ்வாயின் சேர்க்கை கடகத்தில் உள்ளது. அதிலும் செவ்வாய் நீசமாக உள்ளது. கொடுப்பினையை கொடுக்கக்கூடிய சனி பகவானுடன் இந்த பகைக்கிரக சேர்க்கையானது செவ்வாய் அதிக அளவில் கடனை ஏற்படுத்தியுள்ளது. இயற்கை சுபர்களான குரு சுக்கிரன் புதன் இவர்களின் தொடர்பு சனி செவ்வாய்க்கு கிடைத்திருந்தால் அவருக்கு கடனிலிருந்து வெளியே வருவதற்கான உபாயம் கிட்டிருக்கும். ஆனால் போதாத குறைக்கு செவ்வாய் நீசம் வேறு பெற்று இவற்றின் தொடர்புகள் ஏதும் இல்லாத காரணத்தினால் இவருக்கு இன்றைய நாள் வரையிலும் கடன் இவரை கழுத்தை நெரிக்கின்றது. இவரது வாழ்நாளில் எப்போது கடன் அதிகரிக்கும் என்று நாம் பார்க்கும்போது சனி செவ்வாய் இருக்கும் ராசிக்கு சனி பகவான் கோச்சார சனி பகவான் 1-5-9-3-7-11-2-12 வரும்போது அவருக்கு கடன் அதிகரிக்கும். தற்போது கோச்சார சனி பகவான் மகரத்தில் இருந்து தனது சப்தம பார்வையால் சனி செவ்வாயை பார்ப்பதால் அவருக்கு கடன் பெருகி கொண்டே உள்ளது. அந்த வருடங்களில் குறிப்பாக எந்த மாதத்தில் கடன் அதிகரிக்கும் என்று கேட்டால் சனி செவ்வாயை செவ்வாய் கிரகம் வந்து தொடும்போது மிக அதிக அளவில் கடன் பெருகும். இவ்வாறு கடன் தொல்லைகளால் விடுபட நினைப்போர்கள் செவ்வாயின் அதிதேவதையான முருகப்பெருமானையும் கேது பகவானின் தெய்வமான விநாயகரையும் தொடர்ந்து வழிபடுவதால் கண்டிப்பாக கடன் தீரும். மாதம் மாதம் வரும் சஷ்டி நாட்களிலும் சங்கடகர சதுர்த்தி நாட்களிலும் விரதம் அனுஷ்டிக்க வேண்டும்.
இவ்வாறு செய்வதன் மூலம் கடன் கண்டிப்பாக தீரும். இந்த கடன் வாங்காமல் தவிர்ப்பதற்கு என்ன வழி என்று பார்க்கும்போது, சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றவர்கள் பவளக்கல்லை மோதிரத்தில் பதித்து அணிந்து கொள்ளலாம். சனி கேது சேர்க்கை பெற்றவர்கள் வைடூரிய கல்லை மோதிரத்தில் பதித்து அணிந்து கொள்ளலாம். அனைவரும் கடன் தொல்லையின்றி நல்ல செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு வாழ்த்துகிறேன். மற்றொரு வீடியோவில் வேறொரு ஜாதகத்தில் பார்க்கலாம். குருவே சரணம், குருவே துணை.